ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு 300 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகளை தொகுத்து 300 கேள்விகள் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா, வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்கனாமிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மூலப்பொருள்களை மாற்றியமைத்து பயன்பாட்டு பொருள்கள் ஆக்கும் செயல் என்ன அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஆன்சர், உற்பத்தி. ரெண்டாவது கேள்வி, முதல் நிலை உற்பத்தி அப்படின்னா எதை சொல்வோம்? கரும்பு. முதல் நிலைனா விவசாயம் ஓரியன்டாக வர்றதுனால இது நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சரியா, அதுவே இந்த கரும்பை பேஸ் பண்ணி இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை தயாரிக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள்லாம் இதில் வரும். ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், இதில் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு பிறகு மூன்றாம் நிலை உற்பத்தின்னு நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா, இந்த கரும்பிலிருந்து இரண்டாம் நிலையில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரைகளை கொன்று சேர்க்கக்கூடிய, கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய விற்பனை கூடங்கள்லாம் மூன்றாம் நிலை உற்பத்தியில் வரும். இந்த மூன்றாம் நிலை உற்பத்திக்கு ஒரு பேர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவைத்துறைகள் அப்படின்னு சொல்வோம். சரியா, மூன்றாம் நிலை உற்பத்தியை என்னன்னு சொல்வோம்? சேவைத்துறைகள். ஃபார் எக்ஸாம்பிள், விற்பனை கூடம், வங்கி, காப்பீட்டு நிறுவனம், இது எல்லாமே சேவைத்துறையில் வரக்கூடியது. சேவைத்துறைகளில் அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு இது மூணையும் கொடுத்து வேறு ஒன்று கூட கொடுக்கலாம். சரியா, அடுத்து ஆறாவது கேள்வி, பொருளாதாரத்தின் இன்றியமையாத இரண்டு செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உற்பத்தி மற்றும் நுகர்வு. பொருளாதாரத்தின் இன்றியமையாத இரண்டு செயல்கள் உற்பத்தி மற்றும் நுகர்வு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பொருளாதாரத்தில் இன்றியமையாத இருவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா உற்பத்தியாளர்கள், நுகர்வோர். உற்பத்தி செய்கிறவங்க, அதை பயன்படுத்துகிறவங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயன்பாட்டின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வடிவ பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பருத்தி, நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், வடிவ பயன்பாடு பருத்தியை வந்து ஆடையாக மாற்றுறோம் இல்லையா, அதை சொல்லலாம். இடப்பயன்பாடு அப்படின்னா ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருளை வந்து கொண்டு போகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரிசியை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரள மக்கள் பயன்படுத்துறதுக்காக கொண்டு போகிறது, அதுதான் இடப்பயன்பாடு. கால பயன்பாடு அப்படின்னா எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு நம்ம வந்து சேமித்து வைக்கிறது, பண்டங்கள் அல்லது பணிகள் வந்து சேமித்து வைக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நெல், கோதுமை, இதெல்லாம் வந்து நாம் சேமித்து வைப்போம். அடுத்தது, இந்தியாவில் உள்ள பொருளாதாரம் டேஸ் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதாரம். பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவது டேஷ் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். சரியா, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் என்ன பண்ணுவாங்க, இணைந்து செயல்படுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார முறை எது? கலப்பு பொருளாதாரம். அடுத்து பாருங்கள், உற்பத்தியின் மூன்று வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இதில் முதல் நிலை உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்டாக. முதல்நிலை உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இயற்கை பொருட்களின் நேரடியாக செய்யப்படும் செயல்கள். ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதில் செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா விவசாயம். சரியா, விவசாயம் வந்து இயற்கையாக தான் நம்ம செய்வோம். அடுத்தது, முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள், வேளாண்மைத்துறை உற்பத்தின்னு இன்னொரு பேர் இருக்குது. முதல்நிலை உற்பத்தியுடைய இன்னொரு பேர் வேளாண்மைத்துறை. எடுத்துக்காட்டுக்கு தான் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடிப்பது, சுரங்கத்தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா, எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல், இது எல்லாமே முதல்நிலை உற்பத்திக்கே எடுத்துக்காட்டுகள். அடுத்து பாருங்கள், முதல்நிலை உற்பத்தி பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் புதிய பொருள்கள். சரியா, இந்த முதல் நிலையில் எந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு வேறு ஒரு பொருள்களாக பயன்படுத்தி உருவாக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி. இந்த இரண்டாம் நிலை உற்பத்திக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிற்துறை உற்பத்தி. சரியா, தொழிற்சாலைகளில் தான் இது மேக்ஸிமம் வந்து நடைபெறும். எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு, நான்கு சக்கர வாகனம், ஆயத்த ஆடை, ரசாயன பொருட்கள், பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள், இது எல்லாமே இரண்டாம் நிலை உற்பத்தியில் வரக்கூடியது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆசிரியர் மருத்துவர் ஆற்றும் சேவை எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தி துறை, அதுக்கு பேர் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்வோம். மூன்றாம் நிலை உற்பத்தி துறை எது? சேவைத்துறை. மூன்றாம் நிலை உற்பத்தி துறைக்கு எடுத்துக்காட்டு வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி, அதாவது சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது.
இந்த உற்பத்தி காரணிகளை முதன்மை இரண்டாம் நிலை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. முதன்மை உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்னா நிலம் மற்றும் உழைப்பு. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் எது எது? மூலதனம், தொழிலமைப்பு. நிலம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையுமே நம்ம உற்பத்தியில் நிலம் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துப்போம். நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்கையின் கொடை, சரியா, இயற்கையின் கொடை, நிலத்தின் அழிப்பு நிலையானது, அழிவில்லாதது, முதன்மை உற்பத்தி காரணி, இடம்பெயர்வது அன்று, ஆற்றல் வாய்ந்தது, செழிப்புத்தன்மையில் மாறுபடுவது. அடுத்து பாருங்கள், நிலத்தின் ஆரம்ப அழிப்பு விலை அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நிலத்துடைய ஆரம்ப அழிப்பு விலை எப்பவுமே பூஜ்ஜியம். அடுத்து பாருங்கள், ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு ஏற்படும் மனநிறைவு மட்டுமின்றி அதை செய்வதற்கு மனிதன் கைமாறு எதிர்பார்த்து தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியை உழைப்பு என்று உழைப்பிற்கான வரையறை சொன்னவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். பொருளியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். இவர் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வ இலக்கண கோட்பாடு. இவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, இந்த செல்வ இலக்கண கோட்பாடு எதில் சொல்லியிருப்பாங்கன்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 1959 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கிற புத்தகத்தை 1776 எழுதியிருப்பாங்க. இதில் தான் வேலை பகுப்பு முறையை பற்றி ஆடம் ஸ்மித் வந்து அறிமுகம் செய்திருப்பாங்க. வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவங்க யாருன்னு கேட்டால் நம்ம ஆடம் ஸ்மித் சொல்லணும். எந்த புத்தகத்தில் அப்படின்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு, வருஷம் பாருங்கள் 1776. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து தையல்காரர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து தைக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, ஓர் அடிக்கிறவங்க, அப்புறம் காஜா கட்டுறவங்க அப்படிங்க மாதிரி அதில் தனித்தனியாக இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க வேலை பகுப்பு முறை. அடுத்து பாருங்கள், இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனம் என வரையறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பிரட் மார்ஷல். மூலதனம் அதோடைய வகைகள் எத்தனை பாருங்கள், பருப்பொருள் மூலதனம், பண மூலதனம், மனித மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க. இதில் பருப்பொருள் மூலதனம் அப்படிங்கிறது இயந்திரங்கள், கருவி, கட்டிடங்கள். பண மூலதனம் அப்படிங்கிறது வங்கி வைப்புகள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள். மனித மூலதனம் அப்படிங்கிறது கல்வி, பயிற்சி, சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது. நிலம், உழைப்பு, மூலதனம் ஒருங்கிணைந்து செயல்படுத்துபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழில் முனைவோர். அடுத்த கேள்வி பாருங்கள், அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையே வரி என்று கூறியவர் யார்? செலிக்மன். இது இந்த கருத்தை சொன்னவங்க யார்? செலிக்மன். ஆடம் ஸ்மித்தின் நான்கு வகை வரி விதிப்பு கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கேள்விக்கு பாருங்கள், சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. இந்த வரி விதிப்பின் மூன்று வகைகள் யாவை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா விகிதாச்சார விதி, வளர்வீத விதி, தேய்வு வீத விதி. இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக டெஃபினேஷன் கொடுத்துட்டு கூட அது எதில் வரும் அப்படின்னு கேட்கலாம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே வகையாக வருமானம் வரி செலுத்த சொன்னால் அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விகிதாச்சார வருமானம் விதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, விகிதாச்சார அளவு வந்து வருமானம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கனாலும் 50 ரூபாய் வரி கட்டணும், 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கனாலும் 50 ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்லுவோம். வருமானம் அதிகரித்தால் வரியும் அதிகரிப்பது என்ன வரி அப்படின்னா வளர் வீத வரி. சரிங்களா, 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும், 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 500 ரூபாய் வரி கட்டணும் அப்படிங்கிறது வளர்வீத வரி. வளர்வீத வரிக்கு எதிராக தேய்வு வீத வரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக வருமானம் ஈட்டுவோர் வந்து குறைவான வரி செலுத்துபவர்களாகவும், குறைவான வருமானம் ஈட்டுவோர் வந்து அதிகமாக வரி செலுத்துபவராகவும் இருந்தால் அது தேய்வு வீத வரி. அடுத்து பாருங்கள், வரிகளின் வகைகள் இரண்டு வகைகள் இருக்குது, அவை யாவைன்னு பாருங்கள், நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. வரிகளின் இரண்டு வகைகள் நேர்முக வரி, மறைமுக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்தும் வரி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்முக வரி. நேர்முக வரிகள் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன வரி, இதிலே மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, இது எல்லாமே வந்து நேர்முக வரிகள். இதுவே மறைமுக வரிகள் அப்படிங்கிறது உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் அல்லது சேவைக்காக விதிக்கக்கூடிய வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் அல்லது சேவைக்காக கொடுக்கக்கூடிய வரி எதை நம்ம என்ன சொல்வோம்? மறைமுக வரின்னு சொல்வோம். மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, இது எல்லாமே மறைமுக வரியில் வரும்.
நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னு கேட்டால் மத்திய வருமான சட்டம். நேர்முக வரிகளுக்கு மத்திய வருவாய் வாரியம் அமைக்க வழிவகை செய்த சட்டம் மத்திய வருமான சட்டம். அலுவலகங்கள் அல்லது நிறுவனங்கள் பெறும் லாபத்தின் மீது விதிக்கப்படுகிற வரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறுவன வரி. ஒருவர் வைத்துள்ள சொத்து மதிப்பிற்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி எது? சொத்து வரி. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருளின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி எது? அன்பளிப்பு வரி. ஒருவருக்கு விதிக்கப்படும் வரி சுமை மற்றொருவர் மீது மாற்றப்படும் வரி எவ்வகை வரி அப்படின்னா மறைமுக வரி. சேவை வழங்கப்படும் போது விதிக்கப்படும் வரி சேவை வரி. விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் ஆகியோர் அவர்களிடம் பொருட்கள் வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி. இது யாருக்கு செலுத்துவாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு. பொழுதுபோக்கு வரி, அதாவது பொழுதுபோக்கு வரி வந்து மாநில அரசு தான் வசூலிக்கும். திரைப்பட கட்டணம், காணொளி விளையாட்டு, வானொலி அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், பூங்காக்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் விதிக்கிறது பொழுதுபோக்கு வரி. ஜிஎஸ்டி வரி இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்த நாள் எது? July 1, 2017. ஜிஎஸ்டி வரியின் இரண்டு வகைகள் யாவை? ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதாவது SGST கொடுத்துருக்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னா CGST. ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் வந்து மொத்தம் 5 பிரிச்சிருப்பாங்க. 0%, 5%, 12%, 18%, 28%. பெட்ரோல், ஆல்கஹால், மின்சாரம் மீது மாநில அரசுகள் தான் வரி விதிக்கும். சரியா? பெட்ரோல், ஆல்கஹால், மின்சாரம் இது மீதெல்லாம் மாநில அரசு வரி விதிக்கும். தூய்மை பாரத வரி இந்திய அரசால் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேஷன் கேட்டாங்கன்னா 2015 November 15. வரி விதிப்பின் நோக்கம் என்ன? நிதி நிர்வாகத்திற்காக வருவாயை உயர்த்துவது. அரசின் திறனுக்கு ஏற்ப வரியை உயர்த்துவது டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதித்திறன். பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்காக செலுத்தும் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையுமே பணம் என கூறலாம். யாருடைய கூற்று? ராபர்ட்சன். பணம் என்ற சொல் எந்த ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? மொனாட்டோசுனோ. இதில் ரோம் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பணம், ரோம், மொனாட்டோசுனோ. இந்தியாவின் ரூபாய் எந்த மொழியை சேர்ந்தது? அந்த ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத மொழி. ருபியா அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? வெள்ளி ஞானயம். பண்டத்திற்கு பண்டம், பரிமாற்றம் செய்யும் முறை பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையில் உள்ள குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். சமீபகால பணத்தின் வடிவங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டப்பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர்பணம். அண்மைக்கால பண பரிவர்த்தனைகள் அது எதில் நடக்குதுன்னா தானியங்கி, காசளிப்பு இயந்திரம், வங்கி, நிகழ்நிலை வங்கி, நடமாடும் வங்கி. உலோக பணமாக பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம். கிமு 8 நூற்றாண்டில் உலோக நாணயங்கள் கண்டறிந்த லிடியாவின் பேரரசர் யார்? மிடாஸ். பண்டைய காலத்தில் உலோக நாணயங்களை வெளியிட்ட நாடுகள் யாவை? சீனா, மத்திய கிழக்கு, லிடியா மற்றும் இந்தியா. கிமு 6 நூற்றாண்டில் இந்தியாவில் முதல் முதலாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் பூர்ணாஸ், கர்ஷபணம் மற்றும் பனாஸ். மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்ட உலோக நாணயங்கள் யாவை? தங்கம், வெள்ளி, ஈயம். சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டவர்கள் யார்? குஷானர்கள். டெல்லி சுல்தான்களின் காலத்தில் தங்கம், வெள்ளி, தாமிர நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? டங்கா. மதிப்பு குறைந்த நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜிடால். 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயங்கள், அதாவது ரூபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட அரசர் யார்? ஷெர்ஷா சூரி. முகலாயர்கள் காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயம் எது? வெள்ளி நாணயம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முகலாய நாணயங்களை பிரபலப்படுத்திய ஆண்டு எது? 1600. முகலாய பேரரசர் பாருக் ஷயர் முகலாய நாணயங்கள் அச்சடிக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த ஆண்டு எது? 1717. இடம் பம்பாய். ஆங்கில தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கரோலினா. ஆங்கில வெள்ளி நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஏஞ்சலினா. ஆங்கில செம்பு நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கப்ரூன். ஆங்கில வெண்கல நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? டின்னி. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1935. கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்பது எது? காசோலை. பணத்தின் நவீன வடிவங்கள் யாவை? நெகிழிப்பணம் மற்றும் மின்னணு பணம். நெகிழிப்பணம் அதாவது எதன் மூலமாக, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை. நெகிழிப்பணத்தின் நோக்கம் எது? பணமில்லாத பரிவர்த்தனை. மின்னணு மூலம் பணம் பரிவர்த்தனை செய்யப்படுவது எது? மின்னணு பணம். பணத்தின் மதிப்புகள் எத்தனை வகைப்படும்? இரு வகைப்படும். பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்பு.
உள்நாட்டில் உள்ள பண்ட பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது எது? பணத்தின் அகமதிப்பு. வெளிநாட்டில் உள்ள பண்ட பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது எது? பணத்தின் புறமதிப்பு. பணத்தின் ரூபாய் குறியீடு. இப்போ நம்ம வந்து ரூபாய் போடுறதுக்கு இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ரூபாய் குறியீடு போடுறோம் இல்லையா, இதை உருவாக்கியவர் யார்? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார். பணத்தின் ரூபாய் குறியீடு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜூலை 15, 2010. பணம் என்பது மதிப்பின் அளவுகோல், கணக்கீட்டின் அழகு, மதிப்பின் நிலைக்கலன்கள் என்றவர் யார்? ஸ்ட்ரோவிஸ்கி. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எவையெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்றவர் யார்? சர் ஜான் ஹிக்ஸ். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் யார்? பேராசிரியர் வாக்கர். விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு பெயர் என்ன? பணவாட்டம். விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதற்கு பெயர் பணவீக்கம். இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு எது? 2016 நவம்பர் 8. பண மோசடி நடவடிக்கை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 2002. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1988. திருத்தம் 2016. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2016. அரசாங்கத்தின் உரிமையின் கீழ் இருப்பவை பொதுத்துறை நிறுவனங்கள். அதாவது இதோடைய நோக்கம் சேவை. தனியார் நபர்களிடம் உரிமைகள் இருப்பின் தனியார் நிறுவனம் எனப்படும். இதோடைய நோக்கம் இலாப நோக்கம். முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலப்படம் எது? கலப்பு பொருளாதாரம். பம்பாய் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1940. முதல் தொழிற்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1948. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1950. தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1951. ஜவஹர்லால் நேரு ஆதரித்த பொருளாதாரம் எது? கலப்பு பொருளாதாரம். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை ஆர். வி. கிருஷ்ணமூர்த்தி. தொழில்கள் 3 வகையாக பிரிக்க வகை செய்த தொழிற்கொள்கை எது? 1956. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2015 ஜனவரி 1. 9 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் எவை? பாருங்கள், 9 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள். ஃபஸ்ட்டு விமான போக்குவரத்து, பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், பருத்தி நெசவு, இந்திய உணவுக் கழகம் மற்றும் மெக்கான். சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகள் யாவை? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு. மதிப்புரையக குழு அதாவது திங்க் டேங்க் எனப்படுவது எது? நிதி ஆயோக். 2011 கணக்கெடுப்பின்படி ஆண்களின் ஆயுட்காலம் 65.80 ஆண்டுகள். 2011 கணக்கெடுப்பின்படி பெண்களின் ஆயுட்காலம் 68.33 ஆண்டுகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு எவ்வளவு? 15.87%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு 29.73%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் பங்களிப்பு எவ்வளவு? 54.40%. அதிக அளவில் பணியாளர்கள் கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? ரயில்வே துறை. பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மை குறியீடுகள் யாவை? நிகர நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியாவின் இடம் என்ன? 3ஆம் இடம். இந்தியாவில் இந்த வாங்கும் திறன் சமநிலையில் உலகில் முதலிடம் பெற்ற நாடு சீனா, 2ஆம் இடம் பெற்ற நாடு அமெரிக்கா. இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளது? புதுதில்லி. இயற்கை வளங்கள் எனப்படும் வகை, அதாவது இயற்கை வளங்கள் எத்தனை வகை அப்படின்னா 2 வகைகள். புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல், புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி மற்றும் பெட்ரோல். தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம், தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2ஆம் இடம். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் எப்படி உள்ளதுன்னா அதிகம். உயர்கல்வி சேர்க்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. சூரிய மின்தகடு அமைப்பு அதிகமுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் சூரிய மின்சாரம் செய்யும் மாநிலம் எது? தமிழ்நாடு. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வன விலங்குகள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டு உள்ளனர் என கூறும் அரசியலமைப்பு விதி எது? விதி 51A ஜி. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 2010. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1986. வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1980.
நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1974. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1972. எ அன்சர்டைன் க்ளோரி, இந்தியா அண்ட் இட்ஸ் கன்ஸ்ட்ரடிக்ஷன்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அமர்த்யா சென். ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை தேவைகள் யாவை? உணவு, உடை, இருப்பிடம். எந்த வயது உடையவர்கள் உழைப்பாளர்கள் குழுவில் சேர்க்கப்படுகின்றனர்? 15 to 60 வயது. 15 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் யார்? குழந்தைகள். 1972-73 முதல் கடந்த 4-10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 2%. இடைக்கால வரலாற்று காலத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஏற்படுத்தியவர் யார்? டெல்லி சுல்தான் ஃபெரோஷா துக்ளக். வேலைவாய்ப்பு துறையின் 2 வகைகள் யாவை? ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஊழியர்கள், ஊழியர் சங்கங்கள் இதெல்லாமே இருக்கும், அரசின் விதிகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய துறைகள். அதிக ஊதியம் இருக்கும், இதில் பணி பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். ஒழுங்கமைக்கப்படாத துறைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லும்போது வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் குடிசை தொழில்கள், தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகளை சரி செய்வோர், அதாவது செப்பல் தைக்கிறவங்களாக இருப்பாங்களே அவங்க கூட சொல்லலாம். ஸ்லேட்டர் கிராமம் எனப்படும் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம் மாவட்டம். புராதன பணம் எவ்வகை உலோகங்களால் ஆனவை? தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு. இயற்கையான பணம் எனப்பட்ட உலோகங்கள் எவை? தங்கம் மற்றும் வெள்ளி. மொபைல் பேங்கை அறிமுகம் செய்த வங்கி எது? ஐரோப்பிய வங்கிகள். அடுத்து பாருங்கள், கடன் அட்டை அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை உருவாக்கியவர் யார்? ஜான் பிக்கின்ஸ், 1946. மின்னணு பணப்பரிமாற்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1860. பரிவர்த்தனைகளுக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது? ஐரோப்பியா. அடுத்த கேள்வி, இந்தியாவில் வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு எது? 1969. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1934. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்தியாவின் செலாவணி எது? ரூபாய். உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? அமெரிக்க டாலரில். இங்கிலாந்து செலாவணி எது? பவுண்டு. ஐரோப்பிய ஒன்றிய செலாவணி எது? யூரோ. கனடா செலாவணி டாலர். ஜப்பான் செலாவணி என். சீனா செலாவணி யுவான். சவுதி அரேபியா செலாவணி ரியால். ஆஸ்திரேலியா செலாவணி டாலர். மலேசியா செலாவணி ரிங்கிட். பாகிஸ்தான் செலாவணி ரூபாய். இலங்கை செலாவணியும் ரூபாய். இந்தியாவில் முதல் முதலில் 1 ரூபாய், 2 ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1917. 1947 யாருடைய உருவம் பொறித்த நாணயங்கள் வெளியிடப்பட்டன? ஆர்.எம். ஜார்ஜ். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1925. மத்திய பிரதேசம் தேவாசில் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1974. கர்நாடக மாநிலம் மைசூர் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சால்பானியிலும் அச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1990. 2011 வேளாண்மையில் ஈடுபட்ட பெண்களின் சதவீதம் என்ன? 55%. 1 ஹெக்டேருக்கு குறைவான நிலத்தில் சாகுபடி செய்வோர் யார் அப்படின்னு கேட்டால் குறுநில விவசாயிகள். மொத்த விவசாயிகளில் குறுநில விவசாயிகளின் சதவீதம் என்ன? 78%. இவங்களுடைய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா இருக்கிற மொத்த பரப்பில் வெறும் 36%. 1-2 ஹெக்டேர் விவசாயம் செய்வோர் யார்னா சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகளின் சதவீதம்னு பார்க்கும்போது 14%. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள்னு பார்க்கும்போது 26%. தமிழகத்தில் 1/4 பட்டியலினத்தவர். பாருங்கள், இவர்களில் 96% பேர் சிறு குறு விவசாயிகளாக உள்ளனர். தமிழகத்தில் எத்தனை பங்கு நிலம் தரிசாக உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/4. தமிழகத்தில் பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெறும் பரப்பளவு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 57%. தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருக்கும் பருவமழை எது? வடகிழக்கு பருவமழை. மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. மறைநீர் என்ற பதம் 1990 அறிமுகப்படுத்தியவர் யார்? டோனி ஆலன். விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறைநீர். 1 மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்ய பயன்படும் நீரின் அளவு என்ன? 1340 கியூபிக் மீட்டர் நீர். உலக அளவில் மறைநீர் ஏற்றுமதியாளர் வரிசையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 5ம் இடம். தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? காவேரி. தமிழகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள அணை எது? மேட்டூர் அணை அதாவது கல்லணை. ரெண்டுமே இருக்குது, மேட்டூர் அணையும் இருக்குது, கல்லணையும் இருக்குது.
பாசன பற்றாக்குறையும் முக்கிய தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசன பற்றாக்குறைக்கு நுண்ணீர் பாசனம். இடப்பெயர்வின் இரண்டு வகைகள் யாவை? பிறப்பிடம் அடிப்படையிலும் வாழிடம் அடிப்படையிலும் இடம்பெயர்வர். 2011 இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 45 கோடி மக்கள். தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3.13 கோடி மக்கள். நாட்டின் இடப்பெயர்வு 31% இருக்கும் போது தமிழ்நாட்டில் இடப்பெயர்வு 43%. இதுலேயும் பார்க்கும்போது நகர்ப்புற இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் இந்தியா முழுக்க 27%, அதுவே தமிழகத்தில் கிராமப்புறத்தில் வந்து 41%, நகர்ப்புறத்தில் 35% இடம்பெயர்ந்திருக்காங்க. அதிக அளவு இடப்பெயர்வு அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். 2011 53% பெண்களும் 27% ஆண்களும் இடம்பெயர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 52% பெண்களும் 35% ஆண்களும் இடம்பெயர்ந்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 52% பெண்கள், 35% ஆண்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த பெண்களின் இடப்பெயர்விற்கு காரணமாக கூறப்படுவது எது? திருமணம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஃபுல்லாக எடுத்த அனலைஸில் 70% பேர் திருமணத்தால் இடம்பெயர்ந்தோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 51% பேர் திருமணத்தால் இடம்பெயர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆண்கள் இடப்பெயர்விற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக வேலை தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28% ஆண்கள் வேலைக்காக இடம்பெயர்ந்திருக்காங்க. அதுவே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 26% ஆண்கள் வேலைக்காக இடம்பெயர்ந்திருக்காங்க. 2011 தமிழ்நாட்டில் 5 எத்தனை பேரிடம் இடம்பெயர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா 2 பேர், அதாவது 2/5. தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களில் வெளிநாடு உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா 65% பேர் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. 35% பேர் வந்து உள்நாட்டிலே இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. வெளி குடியேற்ற பகுதிகளில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம்னு கேட்கும்போது எதுனா சென்னை. சர்வதேச குடியேறுபவர்களில் பெண்கள் ஆண்கள் பிரித்து வெளிநாடுகளில் குடியேறுறாங்க இல்லையா, அதில் எத்தனை சதவீதம் பெண்கள் அப்படின்னு பார்த்தா 15%, ஆண்களை பார்க்கும்போது 85%. வெளிநாடுகளில் குடியேறிய சிங்கப்பூரை, அதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரை தேர்வு செய்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர்னா 20% பேர். அதுவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சரியா அங்கே பாருங்கள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தேர்வு செய்கிறவங்க 18% பேர். சவுதி அரேபியா போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 16% பேர். அமெரிக்காவில் போய் குடியேறுறவங்க 13% பேர். 2015 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து குடியேறி போனவங்களில் கல்வியறிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2015, சரியா, தமிழ்நாட்டில் கல்வியறிவே இல்லாமல் இடம்பெயர்ந்து போகிறவங்க 7%, 10th முடிச்சுட்டு போனவங்க 30%, 12th முடிச்சுட்டு போனவங்க 10%, தொழிற்பயிற்சி பெற்றவர்கள் 15%, பட்டப்படிப்பு பெற்றவர்கள் 11%, தொழிற்கல்வி படிப்பு முடித்தவர்கள் 12%, முதுகலை பட்டதாரிகளாக இருந்தவங்க 11% இடம்பெயர்ந்திருக்காங்க. இந்தியாவின் இடப்பெயர்விற்கான காரணங்கள் பர்சன்டேஜில் சொல்லும் போது திருமணம் 43.8%, குடும்பத்துடன் இடம்பெயர்வது அப்படின்னு பார்க்கும்போது 21%, அடுத்து வேலைக்காக அப்படின்னு போகிறவங்க 14.7%, மற்ற காரணங்களுக்காக 9.6% நபர்களும், பிறப்பிற்கு பிறகு இடம்பெயர்ந்து செல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6.7% மக்களும், அடுத்தது கல்விக்காக இடம்பெயர்ந்து போவார்கள். கல்விக்காக இடம்பெயர்வர்கள் ஒரு 3% பேர், தொழிலுக்காக 1.2% பேர் இடம்பெயர்ந்து போகிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 2010 மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதை என்று அழைக்கப்பட்டது மெக்சிகோ அமெரிக்கா இடையே நடைபெற்ற இடப்பெயர்வு. உலகில் அதிக தூரம் இடம்பெயரும் பறவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக் டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் பாருங்கள், C+I+G+X-M அப்படின் இருக்கும். இதில் சின்றது நுகர்வோர், ஐங்கிறது முதலீட்டாளர், ஜிங்கிறது அரசுடைய செலவுகள், X-M அப்படிங்கிறது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இல்லை டிஃப்ரென்ஸு. அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்காடி மதிப்பு. நுகர்வோருக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் பெயர்னு கேட்டாங்கன்னா இறுதிநிலை பண்டங்கள். மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளை உருவாக்க பயன்படக்கூடிய பண்டங்களை கேட்கும்போது இடைநிலை பண்டங்கள்னு சொல்வோம். அலெக்ஸ் டாபராக் அப்படிங்கிறவங்க தான் இந்த இடைநிலை பண்டங்களை வரையறை செய்திருப்பாங்க. இடைநிலை பண்டத்தின் மதிப்பை உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் எவ்வாறு அழைக்கப்படும் பார்க்கும்போது இருமுறை கணக்கிடுதல்னு அழைக்கப்படும். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் நிகர நாட்டு வருமானம், ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிஎன்பியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், G+I+C+X-M+NIFA அப்படின்னு சொல்லிட்டு
சேர்த்துப்போம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட உதவும் முக்கியமான அளவுகோல்கள் எவை அப்படின்னு கேட்கும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த நிகர நாட்டு உற்பத்தியை சொல்லலாம். தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் கொண்டு வந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1991. மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1990. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. மெஹபூப் உல் ஹக், இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. உலக அளவில் மென்பொருள் வணிகங்களுக்கு ஒரு மையமாக இருப்பது பெங்களூரு. வேளாண் பொருட்கள் மற்றும் வேளாண் இறக்குமதி பொருட்கள் தொடர்பான அரசின் முடிவுகள் மற்றும் கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனன்னு கேட்டாங்கன்னா வேளாண் கொள்கைகள். முதலாவது தொழிற்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1948. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஜிக்மே சிங்கி வாங்சுக், 1972. ஜிஎன்ஹெச் அதாவது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டில் 4 தூண்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது நிலையான சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டுடைய 9 களங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கும்போது உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம். புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1990. எல்பிஜி, தாராளமயம், தனியார்மயம், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது தான் இந்த எல்பிஜி, இந்த புதிய பொருளாதார கொள்கையுடைய நோக்கம். சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பாதுகாப்பு, ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதார சமூக அணுகல் என்று ஊட்டச்சத்து பாதுகாப்பை வரையறை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன். அமெரிக்கா தனது எந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவிற்கு உணவு தானியங்கள் வழங்க முன்வந்தது அப்படின்னா PL 480, அந்த சட்டத்துடைய நம்பர். பயிர் சாகுபடிக்கு ஆகும் செலவுகளை கருத்தில் கொண்டு நிபுணர் குழுவால் குறிப்பிட்ட விலை நிர்ணயம் செய்வது எது? குறைந்தபட்ச ஆதரவு விலை. தமிழ்நாட்டில் உள்ள பொது வளங்கள் முறை என்ன அப்படின்னு கேட்டால் உலகளாவிய பொது வளங்கள் முறை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 2013. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 2016 நவம்பர் 1. ஒரு அழகு பணம் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அடிப்படையில் நாணயத்தின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாங்கும் திறன். வேளாண் பொருட்களை அடிப்படையாய் கொண்ட புதிய வேளாண் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2018. பல பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2010. நெக்ஸ்ட்டு, வேளாண் பொருட்களை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2018. பல பரிமாண வறுமை குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2010. இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸு. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பல பரிமாண வறுமை குறியீடு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே தனியாகவே கொடுத்துருக்கேன். சரியா பொறுமையாக படித்து அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. வறுமையின் 3 பரிமாணங்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். தமிழ்நாட்டில் எத்தனை வகையான வறுமை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா உயர் வறுமை மாவட்டங்கள் 40% அதிகமான வறுமை இருந்ததுன்னா அதை சொல்லுவோம். மிதமான வறுமை மாவட்டங்கள் வந்து 30%-40% இருக்கணும். குறைந்த அளவு வறுமை மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 30% குறைவான வறுமை இருக்கணும். அடுத்து பாருங்க, கிராமப்புற பெண்கள் 27%, நகர்ப்புற பெண்கள் 16% பேரும் 2015-16 ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக கணக்கிடப்பட்டிருக்காங்க. குழந்தைகள், இரத்த சோகை பாதிக்கப்பட்டவங்க கிராமங்களில் 60%, நகர்ப்புறங்களில் 56% இருக்காங்க. வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கிராமப்புறங்களில் 41%, நகர்ப்புறங்களில் 31% உள்ளனர். எடை குறைவான குழந்தைகளை பார்க்கும்போது 20% பேர், அதாவது 6-59 வயது அந்த மாதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய 6 மாதத்திலிருந்து 5 வயதுக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன், 20% குழந்தைகள் வந்து எடை குறைவாக இருக்காங்க. நல அரசு என்ற கருத்தை மையமாய் கொண்டு செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தா வரி விதிப்பு முறை. 1860 முதன் முதலில் வருமான வரியை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவங்க 1860. 1857 புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட அரசாணை எது? வரி விதிப்பு ஆணை. வருமானம் ₹50 கோடிக்குள் இருந்தால் நிறுவன வரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நிறுவனங்களாக இருந்தால் 25%, அயல்நாட்டின் நிறுவனங்களாக இருந்தால் 40%. அதுவே வருமானம் வந்து 50 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வரி எவ்வளோ கட்டணும்னா உள்நாட்டு வரி நிறுவனமாக இருந்தால் 30%, அயல்நாட்டு நிறுவனமாக இருந்தால் 40%. இந்திய அரசாங்கத்தால் எத்தனை அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுகிறது? 3 அடுக்குகள். மத்திய அரசு நேரடி வரிகள், மத்திய மற்றும் மாநில அரசு பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவை வரிகள், உள்ளூர் அரசுகளால் வசூலிக்கப்படக்கூடிய சொத்து வரிகள். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் குறிக்கோள் என்ன? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி.
பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும், அதாவது இந்த ஜிஎஸ்டி பாருங்கள், ஜிஎஸ்டி பண்டங்கள் பணிகள் வரி வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் மார்ச் 29, 2017, நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. இது ரெண்டுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. முதலில் ஜிஎஸ்டி அமல்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஷினில், ஃப்ரான்ஸ். வருஷம் பார்த்துக்கோங்க 1954. கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி எவ்வாறு அழைக்கப்படும்? கருப்பு பணம். கருப்பு பணம் இதற்கான காரணங்கள் யாவை? பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறுமுறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு. தனிநபர்கள், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது டேஷ் வரி ஏய்ப்பு. தொழில்துறை தொகுப்புகள் அல்லது தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தை கூறியவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? சென்னை. பெல் நிறுவனம் என்ற நிறுவனம் எங்கே உள்ளது? திருச்சி. போர் தளவாடங்கள் கனரக தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? சென்னை ஆவடி. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1973. விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோவை. விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை. பின்னலாடை தொழிற்தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம். வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழிற்தொகுப்புகள் இருப்பது கரூர் மாவட்டம். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் பெறுவது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டம். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது எங்கே? சிவகாசி. இந்த சிவகாசியில் பார்த்திங்கன்னா 90% பட்டாசு உற்பத்தி இங்கே தான் நடக்கும். 80% தீப்பெட்டி உற்பத்தியும் 60% அச்சுப்பணியும் நடைபெறும். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்கோசிஸ் மையங்களை நிறுவியுள்ளது? 8. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் அதாவது சிப்காட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1971. தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு டான் சிட்கோ அப்படின்னு அதுக்கு பேர் 1970. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அதாவது டிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் டிக் அப்படின்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1949. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி அப்படின்னு சொல்லுவோம், அது நிறுவப்பட்ட ஆண்டு 1965. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.